வணக்கம் மாணவர்களே, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 11வது கணக்கு. புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஜி டி ஸ்கொயர் பிளஸ் ஏ டி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏ கமா பி ஆகியவை மாறிலிகள். ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். எஸ் ஆஃப் டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க. சரிங்களா, இப்போ நம்ம ஜி என்பது நமக்கு தெரியும், உயிர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படக்கூடிய முடுக்கம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஏவும் பியும் பார்த்திங்கன்னா மாறிலிகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பா என கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ தீர்வு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட சார்பாக எடுத்து எழுதிக்குவோம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த எஸ் ஆஃப் டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எஸ் ஆஃப் டி 1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி 2 எடுத்துக்குவோம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம தான் எடுத்துக்கணும். இப்படி எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், டி 1 ஈக்குவல் டு டி 2 சொல்லியாச்சுன்னா நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்புன்னு கிடச்சிரும். சரிங்களா, சரி சொல்லலாமா. முதல்ல எஸ் ஆஃப் டி 1 அப்படிங்கிறத இந்த சார்பை பாருங்கள், இந்த மேலே கொடுத்துருக்க சார்பில் டீக்கு பதில் டி 1 போட்டு எழுதணும். எங்கே அப்படியே பார்த்து சொல்லுங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது சொல்லுங்கள், அரை ஜி டி 1 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி 1 பிளஸ் பி, அப்படியே பார்த்து டீக்கு பதில் டி 1 போட்டு அப்படியே எழுதிடுங்க. சரிங்களா, ஈக்குவல் டு அதே மாதிரி வலது பக்கமும் எழுதிடுங்க, பார்த்து எழுதுங்க, அரை போடுங்க, ஜி டி 2 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி 2 பிளஸ் பி. இந்த டி மட்டும்தான் டி 1 டி 2 சேஞ்ச் ஆகும், மற்றபடி இந்த ஜி ஏ பி இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, சரி இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் பியும் வலது பக்கம் இருக்கிற பிளஸ் பியும் இடது பக்கம் இருக்கிற பிளஸ் பியும் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இடது பக்கம் அரை ஜி டி 1 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி 1 ஈக்குவல் டு வலது பக்கமும் அதே மாதிரி அரை ஜி டி 2 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி 2 ஸ்கொயர். சரிங்களா, அந்த பிளஸ் பி வலது பக்கம் போனால் மைனஸ் பி ஆகும், கேன்சல் ஆகிரும்ல, அதுக்கான நேராகவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்புகளையும் இடது பக்கம் கொண்டு வர போகிறேன். சரிங்களா, வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்பையும் இடது பக்கம் கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படி எழுதிக்குவோம், அரை இன்ட்டு ஜி டி 1 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி 1. இப்போது வலது பக்கத்தில் ப்ளஸ்ஸில் இருக்க பகுதி இடது பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும், மைனஸ் அரை ஜி டி 2 ஜி டி 2 ஸ்கொயர். சரிங்களா, இப்போ ப்ளஸ் ஏ டி 2 ஸ்கொயர்டு இடது பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும், மைனஸ் ஏ டி 2 ஸ்கொயர்டு. அப்போ வலது பக்கம் ஏதாவது இருக்கா, ஒன்றும் இல்லை. சரிங்களா, அப்போ ஈக்குவல் டு 0. சரி, இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்து என்ன ஸ்டெப்பு கொண்டு வரோம் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் அரை இருக்குது, இங்கேயும் அரை இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது, இந்த ரெண்டும் பொதுவாக இருக்குல்ல, வெளியெடுத்துடலாமா, அரை ஜியை வெளியெடுத்துருங்க. அப்போ உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், டி 1 ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டி இந்த ஏ டி 1 நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, இந்த அரை ரெண்டு உறுப்புக்களை அரையை வச்சு இந்த ரெண்டை தான் கணக்கில் எடுக்க போகிறோம். அப்போ டி 1 ஸ்கொயர் மைனஸ் டி 2 ஸ்கொயர். சரிங்களா, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, டி 1 ஸ்கொயர் மைனஸ் டி 2 ஸ்கொயர், இந்த ரெண்டு அரையும் ஜியும் வெளியெடுத்தாச்சு, மிச்சம் இருக்கக்கூடிய டி 1 ஸ்கொயர் மைனஸ் டி 2 ஸ்கொயர். சரிங்களா, சரி மீதம் பாருங்கள், இங்கேயும் இந்த ப்ளஸ் ஏ டி 1 மைனஸ் ஏ டி 2 இந்த ரெண்டு உறுப்பில் ஏ பொதுவாக இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் ஏவை வெளியெடுத்துருங்க. அப்போ உங்கள் டி 1 மைனஸ் டி 2 டி 1 மைனஸ் டி 2 ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போது இந்த ரெண்டு உறுப்பில் இந்த இது வந்து ஃபார்முலா, முதல் உறுப்பில் டி 1 ஸ்கொயர் மைனஸ் டி 2 ஸ்கொயர் இருக்குல்ல, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், இந்த அரை ஜி அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஒரு தடவை எழுதணும், ஏ ப்ளஸ் பி ஒரு தடவை எழுதுவோம், அதானே ஃபார்முலா. அப்போ இந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா டி 1 ஸ்கொயர் மைனஸ் டி 2 ஸ்கொயர்னா டி 1 மைனஸ் டி 2 ஒரு தடவை எழுதணும், மைனஸை வச்சு அப்புறம் டி 1 ப்ளஸ் டி 2 வச்சு எழுதணும். சரிங்களா, பாருங்கள் டி 1 மைனஸ் டி 2 இன்ட்டு டி 1 ப்ளஸ் டி 2. சரிங்களா, மைனஸை வச்சு ஒரு டேமு ப்ளஸ் வச்சு ஒரு டேமு எழுதணும். சரிங்களா, மீதம் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதிருங்க, ப்ளஸ் ஏ டி 1 மைனஸ் டி 2 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த டேமில் பொதுவாக எந்த டேம் இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் டி 1 மைனஸ் டி 2 இருக்குது, இங்கேயும் டி 1 மைனஸ் டி 2 இருக்குது, அதை பொதுவாக வெளியெடுத்துருவோமா. அப்போ டி 1 மைனஸ் டி 2 வெளியெடுத்தாச்சுன்னா மிச்சம் உள்ளே என்ன இருக்கும், அரை ஜி, இங்கே ஒரு டி 1 ப்ளஸ் டி 2 இருக்கும், அரை ஜி டி 1 ப்ளஸ் டி 2 இருக்கும், ப்ளஸ் இந்த ஏ இருக்கும், ப்ளஸ் ஏ. சரிங்களா, ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போது இது ரெண்டு பெருக்கல் காரணி, இது ரெண்டுமே காரணி, நான் ரெண்டு பெருக்கல் காரணி இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்னா டி 1 மைனஸ் டி 2 எடுத்து எழுதுறேன், டி 1 மைனஸ் டி 2 எடுத்து எழுதுறேன், ஈக்குவல் டு 0. சரிங்களா, டி 1 மைனஸ் டி 2 ஈக்குவல் டு 0. அப்போ டி இங்கே பாருங்கள் மைனஸ் டி 2 வலது பக்கம் போனால் ப்ளஸ் டி 2 மாறிடும். சரிங்களா, அப்போது டி 1 ஈக்குவல் டு டி 2. நம்ம என்ன எடுத்திருக்கோம், எஸ் ஆஃப் டி 1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி 2 எடுத்தோம், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டி 1 ஈக்குவல் டு டி 2 கிடச்சிருச்சு.
அப்போ இது என்னது ஒன்று கொண்டான சார்பு. எனவே எஸ்டி ஆனது ஒன்று கொண்டான சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.